நம்ம சேனலுக்கு 800 ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது 800 நண்பர்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகள். நீங்கள் நம்ம சேனல் வீடியோஸை பார்த்து உங்களது சந்தேகங்களை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னால் முடிஞ்சவரை எனக்கு தெரிஞ்சவரை ரிப்ளை பண்ணி நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதே போல் மீண்டும் நீங்கள் இதே போல் எங்களோட சப்போர்ட் தந்தீங்கன்னா விரைவாக 1K ரீச் பண்ணிடும். உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ மீண்டும் உங்களோட சப்போர்ட்டை தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். டே டு டே உங்களுக்கு தேவையான டெக்னாலஜி வீடியோக்களை என்னால் இயன்ற அளவு தர நினச்சிக்கிறேன். ஸோ மீண்டும் 800+ நம் நண்பர்களுக்கு நன்றிகள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கப்படுறது டெலிகிராம் ஆப்பினுடைய அதாவது டெலிகிராம் ஆப்பினுடைய சர்ச்சி ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ. நம்ம சேனலில் ஏற்கனவே டெலிகிராம் ஆப்பை எப்படி செக்யூராக வச்சுக்கொள்வதுன்ற வீடியோவும் ஃபோன் நம்பரை எப்படி ஹைட் பண்ணலாம்ன்ற வீடியோவும் அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிடைச்சிடும், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சேட்டிங் ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிடைச்சிடும். ஸோ ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு அதன் மூலம் கிடைச்சிடும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். உங்கள் டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம சேட்டிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 5 சேட்டிங் டிப்ஸ். ஸோ முதலாவது சேட்டிங் செட்டிங்ஸை பார்க்கலாம். ஸோ மூலையில் இருக்கிற 3 dots கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷன் வாங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்தீங்கன்னா கீழே சேட் செட்டிங்ஸ் என்று இருக்கும். ஸோ இதில் சேட் பேசிக் செட்டிங்ஸ் காணப்படும். ஸோ முதலாவதாக டெக்ஸ்ட் சைஸ், இதை கூட்டி குறைக்கிற நேரம் உங்களுடைய சேட் சைஸை கூட்டி குறைச்சி கொள்ளையிலும். இரண்டாவது தீம், உங்களை விருப்பத்துக்கு ஏற்ப தீமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. ஸோ மெசேஜிங் கோனஸ், ஸோ இதையும் நீங்கள் கூட்டி குறைச்சி கொள்ளையிலும். இரண்டாவதாக சேட் லிஸ்ட் வியூ, ஸோ 3 lines 2 lines என்று இருக்குது. எனக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குது, அதான் லோட் ஆகுது. ஸோ உங்களுடைய தேவைக்கு ஏற்ப ஆட்டோ நைட் மோட் மற்றும் டிரெக்ட் சேர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் சேஞ்சஸை மேற்கொள்ள முடியும். ஸோ இதுதான் சேட் பேசிக் செட்டிங். அடுத்ததாக சேட் டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ முதலாவது டிப்ஸாக நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் இல்லாமல் மெசேஜ் எப்படி சென்ட் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் டைப் பண்ணுங்கள், உங்கள் மெசேஜை டைப் பண்ணி சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கொள்ளுங்கள். பிடிச்சிங்கன்னா முதலாவது ஆப்ஷன் சென்ட் வித்தவுட் சவுண்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் அவருக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் மெசேஜ் சென்ட் ஆகும். ஸோ அவருக்கு மெசேஜ் சென்ட் ஆகிற நேரம் எந்த வித நோட்டிஃபிகேஷனும் காட்டாது. நோட்டிஃபிகேஷன் இல்லை, சவுண்ட் எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் மெசேஜ் போகும். இரண்டாவது ஆப்ஷன் ஷெட்யூல் மெசேஜ். ஸோ அதுவும் ஈஸியான ஆப்ஷன் தான். ஸோ சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கொள்ளுங்கள். பிடிச்சிது மேலே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் மெசேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷெட்யூல் மெசேஜ் பண்ணிக்கொள்ளையிலும். ஸோ விரும்பிய நேரத்துக்கு டைம் செட் பண்ணிவிட்டு சென்ட் 1 January 15. ஸோ இதை கிளிக் பண்ணால் டைமுக்கு மெசேஜ் சென்ட் ஆகிடும். மெசேஜ் ஷெட்யூல் ஆகிட்டு டைமுக்கு மெசேஜ் சென்ட் ஆகிரும். ஸோ 2 செட்டிங் டிப்ஸ் பார்த்துருக்கோம். 3வது செட்டிங் டிப்ஸ், நீங்கள் அனுப்பின சேட்டை எப்படி எடிட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ டெலிகிராம் ஆப்பில் நீங்கள் அனுப்பின சேட்டை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காணப்படுது. நீங்கள் அனுப்பின சேட்டை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கொள்ளுங்க. பிடிச்சிங்கன்னா மூலையில் பென்சில் ஐக்கன் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் டைப் பண்ண வேண்டியதை டைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ டைப் பண்ணி முடிஞ்ச பிறகு சென்ட் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணி டைப் பண்ணது ஷோ ஆகும். கீழே எடிட்டட் ரெண்டு வரும். ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ இது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. மெசேஜ் பிழையாக அனுப்பினாலும் நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இந்த டெலிகிராம் சேட் ஆப் மூலம் காணப்படுகின்றது. ஸோ 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். 4வது டிப்ஸ், நீங்கள் அனுப்பின மெசேஜை எப்படி டிலீட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ டிலீட் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அனுப்பின ஆளுக்கு கூட சேர்த்து டிலீட் பண்ணலாம். ஸோ உங்கள் சேட்டை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா டிலீட் ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா கீழே ஓல்சோ டிலீட் ஃபோர் ஜோக்கர். ஸோ இதை டிக் பண்ணி நீங்கள் டிலீட் பண்ணிங்கன்னா
இங்கே அனுப்பின மெசேஜ் டிலீட் ஆகிரும், அவருக்கு கூட டிலீட் ஆகிரும், டெலிவர்ட் ஆகாது. ஸோ இது சூப்பரான ஆப்ஷனாக காணப்படும், எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் காணப்படாது. ஸோ இப்போ நம்ம செட்டிங் 4 டிப்ஸ் பார்த்துருக்கோம், மொத்தமாக செட்டிங்ஸோடு சேர்த்து 5 டிப்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய சந்தேகங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் டெலிகிராம் டிப்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரம் அடுத்ததாக நம்ம சிக்னல் ஆப்பில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களது ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கவே நன்றி, வணக்கம்.